தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தற்போதைய வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு கடுமையான பனிப்பொழிவினுடைய தீவிரம் ஒரு பக்கம், பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக சில மாவட்டத்தில் அதிகரிச்சிருந்ததை நம்ம பார்த்தோம். வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது, பனிப்பொழிவு எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும், எத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வானிலை அறிவிப்புகள் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எல்லா நாட்களுமே நமக்கு வானிலை அறிவிப்புகள் நிச்சயமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நமக்கு இந்த மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் சற்று குறைவாக இருந்தாலும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆனால் அந்த கனமழை நமக்கு தமிழ்நாட்டில் மறுபடியும் வரப்போகுது. அது எந்த தேதிகளில் வருங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறோம், கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க. முதலாவதாக இந்த பனிப்பொழிவு வந்து எங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு எப்பயுமே நமக்கு இந்த குளிருடைய தாக்கம் அப்படின்னாலே உள் மாவட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இனிமேல் வரப்போகிற நாட்களில் கடலோர மாவட்டங்கள் கூட நமக்கு வந்து பனிப்பொழிவு ரொம்ப அதிகரிக்க போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டத்திலும் இந்த மிக தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது. அதனால் அதிகாலை 2 மணியிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் இந்த பனிப்பொழிவு காணப்படும். அதன் பிறகு படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பி பகல் நேர வெப்பநிலை என்பது கணிசமாக சில மாவட்டத்தில் அதிகரித்து காணப்படும். இப்போ நமக்கு வந்து பனிப்பொழிவு எத்தனை நாள் இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். அதே போல் எந்த நாட்களில் உங்களுக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம். வரக்கூடிய பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த தீவிரமான பனிப்பொழிவு இருக்க தான் செய்யும். அதனால் அதிகாலை நேரங்களில் நமக்கு வந்து மிக கடுமையாக தான் இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை தான் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகப்படியான குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகள் உள் மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது நம்ம பார்க்குறோம். சேலம், கரூர், நாமக்கல்லையும் 15 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் பதிவாகியிருக்கு. கடந்த நாட்கள்லாம் வெறும் 15 டிகிரி செல்சியஸ், 14 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகியிருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களிலும் இதே போல் வெப்பநிலை அப்படிங்கிறது தான் அதிகாலை நேரங்களில் பதிவாகும். மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த பனிப்பொழிவு ஒரு பக்கம் நமக்கு தீவிரமான குளிருடைய தாக்கம் இருந்தாலும் முடிவுக்கு வரும் பொழுது நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதாவது இந்த கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பதாக தமிழ்நாட்டில் ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பொதுவாக நமக்கு இந்த கடலோர மாவட்டத்தில் தான் அந்த மழையினுடைய தீவிரமும் ஆங்காங்கே காணப்படும். வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திலும் கடலோர மாவட்டங்கள், கடலொட்டிய பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமழை கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஜனவரி மாதங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு நமக்கு கண்டிப்பாக மழை கிடையாது. நிறைய பேர் ஜனவரி இறுதியில் ரெட் அலர்ட்லாம் கொடுக்கப்படுமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஜனவரி இறுதியில் எந்த ஒரு ரெட் அலர்ட்டும் கிடையாது, அதே போல் எந்த அதிகனமழையும் கிடையாது. பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கடலோர மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கிடும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் பிப்ரவரியில் எந்த நாட்களில் உங்களுக்கு மழை பொழிவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னா, பிப்ரவரி 15 தேதிக்கு பிறகு தான் படிப்படியாக இந்த கடலோர மாவட்டத்தில் மீண்டும் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும். அதுவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பனிப்பொழிவினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லேசான மழை பொழிவு அல்லது மிதமான மழை பொழிவு மட்டும் பகுதியாக இருக்கும். அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை கிடைக்காது. சில இடங்களில் மட்டும் அவ்வப்போது சாரல் மழையானது எதிர்பாருங்க. மற்றபடி இங்குமே கூட அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு சற்று தீவிரமாக தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் மிக மிக தீவிரமான குளிருடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். பல பகுதிகள், அதாவது மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு வந்து அதிகாலை நேரங்களில் மிக கடுமையானதாக இருக்கும். இந்த தீவிரமான பனிப்பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், அதுவும் மலைப்பகுதிகளில் இன்னும் தீவிரமாக இருக்கும். வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், குமுளி, போடிநாயகனூர், கம்பம் பகுதிகள் இந்த இடங்கள்லாம் ரொம்ப தீவிரமான குளிருடைய தாக்கம் இருக்கும். உதகமண்டலம், கோத்தகிரி, அதை தொடர்ந்து அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள், குந்தா பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள்லாம் மிக தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த வானிலை அறிவிப்புகள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து டேட்லாம் சொல்லு ப்ரோ, இந்த மழையெல்லாம் எப்போ வரப்போகுது, இந்த டேட்லாம் சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து நோட் பண்ணிப்போம் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த ஜனவரி மாதத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த 6 முதல் 7 நாட்களுக்கு நிச்சயமாக நமக்கு மழை கிடையாது. பிப்ரவரி 15 அப்புறம்தான் படிப்படியாக கடலோர மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் வரப்போகிறது. நிச்சயமாக அதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். பனிப்பொழிவும் பிப்ரவரி 15 வரைக்கும் ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது. அதிகாலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். உள் மாவட்டங்கள், கடலோர மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது உறுதியாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டை தாக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருக்கீங்க. தற்போது வரைக்கும் எந்த ஒரு புயல் சின்னமும் தமிழ்நாட்டில் தாக்குவதற்கான வாய்ப்புகள்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா பொதுவாக நமக்கு வந்து இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தான் அதிக புயல்கள் கரையை கடந்ததை நம்ம பார்த்துருப்போம். இப்போ நமக்கு வரலாறு காணாத மழை பொழிவு மீண்டும் தமிழ்நாட்டில் பதிவாகுமா அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தற்போது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு இது போல் வரலாறு காணாத மழை பொழிவு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும். தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலையும் ஒரு பக்கம் அதிகமாக போகுது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மார்ச் 1 தேதியிலிருந்து இந்த வருஷம் ரொம்ப தீவிரமான வெப்பநிலைங்கிறது பதிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வருஷம் கோடை காலம் பொறுத்தவரை விரைவில் தொடங்கும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள், இந்த 2 மாதங்கள் தான் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக தொடங்கிடும். இந்த வருஷம் நமக்கு ஜூலை மாதங்கள் வரைக்கும் கடும் வெப்பம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த வருஷம் கோடை காலத்தில் மிக கடுமையான வெப்பம் ஒரு பக்கம் பதிவாகும். அதே சமயத்தில் நமக்கு வெப்பசலன இடிமழையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே.